பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக தெஹ்ரீக் ஏ இன்சாஃப் கட்சி செயல்படும் என முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கட்சி அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் புதிய அரசு அமைப்பதில் சிக்கல் நீடித்து வந்தது. இதனையடுத்து முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் இணைந்து கூட்டணி அரசு அமைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த தேர்தலில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தெஹ்ரீக் ஏ இன்சாஃப் கட்சி 101 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர தங்கள் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக விடிஐ செயல்படும் எனவும் அக்கட்சியின் மூத்த தலைவர் கோஹர் அலிகான் தெரிவித்துள்ளாா்.